ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோல டென்த்து தமிழ்ல நைன்த் யூனிட்ல நம்ம இப்போ ஃபோர்த் பார்ட் வந்து பார்க்க போறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்துக்கான இலக்கணப் பகுதி வந்து பார்க்க போறோம் இதுல என்ன இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அணிகள் அணிகள் அப்படின்ற ஒரு இலக்கண பகுதி வந்து கொடுத்துருக்காங்க முத அணி அப்படின்னா என்ன அப்படின்னா அணிகலன் ஆபரணம் அழகு அப்படின்னு சொல்லி நிறைய அர்த்தம் வந்து இருக்கு இப்போ மக்களுக்கு அழகு அப்படின்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய அணிகலன்கள் அதே மாதிரி நம்ம படிக்கக்கூடிய செயல்களுக்கு அழகாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த அணிகள் தான் அப்படின்றத நமக்கு இன்ட்ரொடக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு ஒரு சில அணிகளோடையும் அதோடய எடுத்துக்காட்டு அது வந்து எந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தற்கொறி பேற்ற அணி தற்குறி பேற்ற அணி இந்த தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி இயல்பா வந்து நடக்கும் ஆனா அதை பார்த்து எழுதக்கூடிய கவிஞர் வந்து இவரோட கருத்துகளையும் சேர்த்து எழுதுறதான் தற்குறிப்பேற்ற அணி அதாவது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சியை எழுதக்கூடிய அந்த கவிஞராக இருக்கலாம் புலவராக இருக்கலாம் அல்லது ஒரு எழுத்தாளராக கூட இருக்கலாம் இயல்பா நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை எழுதுறப்ப தங்களோட கருத்தையும் எக்ஸ்ட்ராவா சேர்த்து சொல்றதான் தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னா போருளம் தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட அப்படின்ற லைன் வந்து கொடுத்துருக்காங்க இது எங்க இருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு வரிகள் இந்த ரெண்டு வரிகளுமே சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடியது இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் இதுக்கான அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா பெரிய பெரிய கோட்டைகள் மதில் சுவர்கள் மேலெல்லாம் வந்து நிறைய கொடிகள் வந்து படர்ந்துருக்கும் அந்த மாதிரி கோவலனும் கண்ணகியும் மதுரைக்குள்ள வர்றப்ப நீங்க வந்து வராதீங்க அப்படின்ற மாதிரி இந்த கொடிகள்லாம் அசைஞ்சு ஆடுச்சு அப்படின்றத வந்து இங்க வந்து யார் சொல்லியிருக்குது இளங்கோவடிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கோவலனும் கண்ணகியும் பூம்புகார்ல இருந்து அல்லது காவிரி பூம்பட்டி நிலத்தில் இருந்து எங்க வர்றாங்க அப்படின்னா மதுரைக்கு வந்து வர்றாங்க இப்ப மதுரையில என்ட்ராகிறப்ப மதுரை அந்த கோட்டை சுவரில் இருந்து அந்த கொடிகள்லாம் வந்து அப்படியே அப்படி வந்து வராதிங்க மதுரைக்குள்ள வராதிங்க அப்படின்ற மாதிரி சசிச்சான் ஆனால் கொடிகள் அப்படின்றது வந்து இயற்கையாகவே கையை அசைஞ்சிச்சு ஆனால் இளங்கோவடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா கோவலனும் கண்ணகியும் உள்ளே போனாங்க அப்படின்னா கோவலன் இறந்துருவான் கண்ணகிக்கு வந்து ஒரு பெரிய துயரம் வந்து காத்திருக்கு அப்படின்ற மாதிரி இயற்கையே வந்து அசைச்சிச்சு அப்படின்ற மாதிரி இளங்கோவடிகள் வந்து சொல்லியிருக்காரு இதே என்ன அப்படின்னா இயற்கையா நடந்த ஒரு நிகழ்வு மேலே இளங்கோவடிகள் என்ன செஞ்சிருக்காரு இவரோட கருத்தை வந்து சேர்த்து அந்த இலக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி அஹ் கொடுத்திருக்காரு இததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தன் குறிப்பேற்ற அணி அதாவது தன்னோட கருத்துக்களை ஏற்றி சொல்றது தற்குறிப்பேற்ற அணி அப்படின்றத சொல்றாங்க தற்குறிப்பேற்ற அணினா என்ன அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன எடுத்துக்காட்டோட எந்த மாதிரி கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அணி வந்து என்ன அப்படின்னா தீவக அணி தீவக அணி தீவகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விளக்கு விளக்கு அல்லது வந்து லைட்டு இந்த மாதிரி வந்து சொல்லலாம் தீப ஒளி அப்படின்னு சொல்றோம்ல அப்போ தீவகம் அப்படின்னா விளக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதாவது ஒரு இருட்டான ரூம்ல ஒரே ஒரு இடத்துல நம்ம விளக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நமக்கு வந்து தெரியும் இருட்டான ஒரு ரூம்குள்ள வந்து விளக்கே இல்லை அப்படின்னா நமக்கு எந்த பொருளுமே தெரியாது இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒரு இருட்டான ரூம்ல ஒரு விளக்கு வச்சாலே போதும் எல்லா பொருளுமே நம்ம வந்து அந்த ரூம்ல வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு செயல்லை ஏதாவது ஒரே ஒரு சொல் ஒரு இடத்துல வந்து இருக்கும் அந்த சொல்லே வந்து அந்த செயல் ஃபுல்லாத்துக்குமே வந்து விளக்கம் தரக்கூடிய வகையில இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை தீவக அணி அப்படின்றத சொல்றாங்க அதாவது ஒரு ரூமுக்குள்ள ஒரு பெரிய ரூம் அதுக்குள்ள ஒரு இடத்துல நம்ம விளக்கு வச்சா போதும் அந்த அந்த ரூம் ஃபுல்லா வெளிச்சம் கிடைக்கும் எல்லா பொருளும் தெரியும் அதே மாதிரி செயுள்ள ஏதாவது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருந்தாலேவும் அந்த செயல் ஃபுல்லாவே நமக்கு வந்து அர்த்தம் வந்து விளங்கக்கூடிய வகையில இருக்கும் அந்த செயலோட பொருந்தி இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் தீவக அணி அப்படின்னு சொல்றாங்க இந்த தீவக அணியை மூன்று வகையா பிரிக்கிறாங்க முதல்நிலை தீவகம் இர இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் அப்படின்னு சொல்லி இந்த தீவக அணியை வந்து மூன்று வகையா பிரிக்கிறாங்க இப்ப தீவக அணினா என்ன பார்த்தோம் ஒரே ஒரு வார்த்தை வந்து இருக்கும் அந்த வார்த்தை வந்து நிறைய அர்த்தங்களை வந்து தரக்கூடியதாக இருக்கும் பல பொருட்கள்ல இருக்கிற மாதிரி இருக்கும்னு பார்த்தோம் அதுக்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேந்தன வேந்தன் திரு நெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இலிகி இலி குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர செலை பொழிந்த அம்பும் விசை அனைத்தும் புல்குளமும் விழுந்து அப்படின்ற ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு செயல் பகுதி கொடுத்துருக்காங்க இதுல இங்க நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தங்களை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்றத முத பார்ப்போம் சேந்தன அப்படின்னா சிவந்தன அப்படின்னு சொல்லி அர்த்தம் முதல் வார்த்தை சேந்தன நம்ம கொடுத்துருக்காங்கல்ல இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அப்படின்னா பகைமை நெக்ஸ்ட் சிலை அப்படின்னா என்ன அப்படின்னா மேலே மிசை அப்படின்னா மேலே புல் அப்படின்னா பறவை புல் அந்த இல் வந்துச்சு அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு வார்த்தைக்குரிய அர்த்தமா கொடுத்துருக்காங்க டோட்டலா அந்த முழு பாடல் வரிகளுக்கான அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜாவுக்கு கோபம் வர மாதிரி ஏதோ ஒரு செயல் வந்து நடந்திருக்கு ராஜா கோபப்படுறப்ப அவரோட கண்கள் எல்லாமே எப்படி இருந்துச்சா அப்படின்னா கோபத்தால் கண்கள் வந்து ரொம்ப செவந்துருச்சான் ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு அதுவும் கண்ணு செவக்கிற மாதிரி கோபம் வந்துச்சு அப்படின்னா அந்த முன்னாடி நிற்கக்கூடிய நபர் கோபத்துக்கு காரணமான அந்த நபருக்கு வந்து என்ன நடக்கும் பயங்கரமான தண்டனைகள் வந்து விழுகும்ல அதே மாதிரி ராஜாவோட கண்கள் கோபத்தால் செவந்தனால அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பகை மன்னரோட தோள்கள் எல்லாமே உடம்பு ஃபுல்லாக ரத்த வெள்ளத்தில் செவந்துருச்சு அவரோட உடம்பு ஃபுல்லா குருதி பாஞ்சிச்சு அதாவது ரத்தம் வந்து பாஞ்சிச்சு அந்த ரத்தம் பாஞ்ச இடம் கூட நல்லா செவப்பா இருந்துச்சு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ராஜா இங்கேருந்து வில்லு அம்பு இந்த மாதிரி வந்து விட்டுருப்பார்ல அதனால என்ன நடக்குது அப்படின்னா அந்த வில்லு அம்பு இது கூட ரத்தக்கரையா மாறிடுச்சு நெக்ஸ்ட் இந்த ரத்தம் தெரிச்சு பறவைகள் மேலே பட்டிருக்கா அந்த பறவைகளும் இப்போ செவப்பா வந்து மாறிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது சிவந்திருக்கு அப்படின்றத ஒரு வார்த்தையை வச்சு ஒவ்வொன்றையும் சொல்றாங்க ராஜாவோட கண் செவந்துச்சு முன்னாடி இருக்கக்கூடிய பகை மன்னரோட உடம்பெல்லாம் சவந்திருச்சு அவர் மேல அம்பு எய்தினாரு அந்த அம்பு செவந்துருச்சு அந்த ரத்தம் பாஞ்ச இடம் அது பறவைகள் மேல பட்டப்ப பறவைகளோட சவந்திருச்சு அப்படின்னு சொல்லி சேந்தன சிவந்தன அப்படின்ற வார்த்தையை பத்தி என்ன செஞ்சிருக்காங்க அதாவது ஒரு ரூம்க்குள்ள எப்படி ஒரு விளக்கு வந்து வெளிச்சம் தருதோ இந்த சேந்தன அப்படின்ற வார்த்தை இந்த பாடல் முழுவதுக்கும் ஒரு பொருளா வந்து விளங்கியிருக்கு அப்படின்றத சொல்றாங்க இதுதான் என்ன அணி அப்படின்னா தீவக அணி இதுக்கான அணி பொருத்தமும் கொடுத்துருக்காங்க வேந்தன் கண் சேந்தன வேந்தன்னா மன்னன் கண்ணு வந்து சவந்துச்சு தெவ்வேந்தர் தோல் சேந்தன தெவ்னா என்னது பகை வேந்தர்னா பகை மன்னர் தெவ்வுனா பகை அப்போ வேந்தர்னா மன்னர் பகை மன்னர் அவங்களோட தோள்கள் வந்து சவந்துருச்சு குருதி அப்படின்னா ரத்தம் ரத்தம் பாஞ்ச திசை எல்லாமே சவந்துருச்சு அம்பு விட்ட அம்பு அம்பால் தானே அவங்கள வந்து சாச்சிருப்பாங்க அந்த அம்பும் சவந்துருச்சு புல் குளம் வீழ்ந்தது புல் அப்படின்னா பறவை அதுக்குள்ளம் வீழ்ந்துச்சு அந்த புல்லு அந்த பறவை வீழ்ந்ததுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த பறவைகள் முத கொண்டு செவப்பா தான் இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து என்னன்னா தீவக அணி ஒரே ஒரு வார்த்தையை வச்சு செயல் ஃபுல்லாக வந்து பொருந்துரு மாதிரி அதுவும் பொருளோட பொருந்து மாதிரி செயல் இயற்றி இருந்தாங்க அப்படின்னா அது வந்து தீவக அணி மூன்றாவது அணி வந்து என்ன அப்படின்னா நிரல் நிறை அணி நிரல் நிறை அணி நிரல்னா என்ன நிறைனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நிரல் அப்படின்னா வரிசை நிரல் அப்படின்னா வரிசை நிறை அப்படின்னா நிறுத்துதல் நிறை அப்படின்னா நிறுத்துதல் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சொல் அதோட பொருள் இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லையுமே வரிசையாக வந்து அடுக்கி அந்த வரிசைக்கு ஏற்ற மாதிரியே அர்த்தம் எடுத்துக்கிறதா நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஒரு லைன் எழுதுகிறோம் அல்லது வந்து ஒரு செயில் வந்து எழுதுகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைகளாக நம்ம எழுதுவோம் அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளையும் அடுத்து அடுத்து அப்படியே பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நிரல் நிறை அணின்னு சொல்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இங்கே அன்பும் மரணம் அப்படின்ற அந்த ரெண்டு வார்த்தைகள் இருக்குது இதுக்கு அப்படியே கீழே இருக்கிறது பண்பும் பயனும் அதாவது இல்வாழ்க்கை அப்படின்றது அன்பாகவும் இருக்கணும் அறத்தோடையும் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த இல்வாழ்க்கை நல்லா இருக்கும் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் வாழ்க்கையோட பண்பாகவும் பயனாகவும் இருக்கணும் அன்பு வந்து பண்பு அரண் அப்படின்றது பயன் அப்படின்றது அடுத்தடுத்து அதே மாதிரி வந்து வந்து பொருள் வந்து எடுத்துக்கிறோம் அன்புக்கு வந்து பண்பு அரனுக்கு வந்து பயன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க நிரல் நிறை அணி நிரல் நிறை அணி வரிசையாக பொருள் எடுத்துக்கணும் இதே இது வந்து ஒரு சில இடங்களை வந்து ஆப்போசிட்டாலாம் இருக்கும் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா எதிர் நிரல் நிறை அணின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இது ரெண்டாக பிரிச்சு முறை நிரல் நிறை அணி முறைன்னா முறையாக அடுத்தடுத்த ஆர்டரில் வந்திருக்குது எதிர் நிரல் நிறை அணி அப்படின்னா எதிர் எதிர் வார்த்தைகளாக வந்துச்சு அப்படின்னா அது எதிர் நிரல் நிறை அணி நெக்ஸ்ட் என்ன அணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தன்மை அணி தன்மை அணி அப்படின்றது இயல்பு நவீர்ச்சி அணி இயல்பான்னு நடக்கக்கூடிய செயல்களை இயல்பாவே சொல்றது இப்போ சிலப்பதிகாரத்தில் இளங்கோ வடிகள் வந்து அந்த கொடியோட கம்பேர் பண்ணி இவரோட கருத்துகளை சேர்த்து சொல்லியிருந்தாரு ஆனால் தன்மை அணி இயல்பு நவீர்ச்சி அணியனா என்ன அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதா அதை அப்படியே சொல்றதா என்ன அப்படின்னா இயல்பு நவீர்ச்சி அணி அல்லது தன்மை அணி இது எப்படி நம்ம வந்து பாக்குறோமோ அதே அர்த்தத்திலேயே வந்து சொல்றது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்மை அணி இந்த தன்மை அணியை வந்து நாலு வகையா பிரிக்கிறாங்க எத்தனை வகையான நாலு வகையா பொருள் தன்மை அணி குண தன்மை அணி சாதி தன்மை அணி தொழில் தன்மை அணி பொருள் தன்மை அணி குண தன்மை அணி சாதி அணி தன்மை அணி அப்படின்னு சொல்லி நாலு வகையா வந்து பிரிக்கிறாங்க இது எத்தனை வகையா அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோண் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் அப்படின்றத கொடுத்திருக்காங்க அதாவது இது எதுல வரக்கூடிய பாடல் அப்படின்னா சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய ஒரு பாடல் தான் கோவலனும் கண்ணகியும் மதுரையில் இருப்பாங்க அப்போ ஒரு சின்ன பிரச்சனைனால கோவலன் வந்து இறந்துருவான் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா கண்ணகிக்கு ரொம்ப கோபம் வந்து தலைவிரி கோலத்தோட அவ கையில இருந்த சிலம்பை எடுத்துக்கிட்டு வந்து ராஜா கிட்ட நீதி கேப்பா அப்ப அவளோட தோற்றம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத இந்த லைன்ல வந்து சொல்லிருக்காங்க அதாவது அவர் ரொம்ப அழுது புலம்பி உடம்பு ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்னா உடம்பு ஃபுல்லா தூசியா இருக்கும் உடம்பு ஃபுல்லா தூசியாக இருக்கும் அந்த முடி எல்லாமே தலைவிரி கோலமா வருவா அப்ப முடி எல்லாமே வந்து எப்படி இருந்திருக்கு தலைவிரி கோலமா இருந்திருக்கு கையில ஒரே ஒரு சிலம்ப வந்து எடுத்துட்டு வந்து நின்னு கழுது அழுது வந்து என்ன செய்வா அப்படின்னா அந்த ராஜா கிட்ட வந்து நீதி வந்து கேட்பா அந்த மாதிரி அந்த அவளோட தோற்றத்தை இயல்பா சொல்லியிருக்கிறதுனால இது வந்து இயல்பு நகிர்ச்சி அணி அல்லது வந்து தன்மை அணி அப்படின்றத சொல்லிருக்காங்க இப்போ ஒருத்தவங்க ரொம்ப துயரத்தில் இருக்கிறப்ப வந்து அவங்க வந்து நல்லா சீவி நல்லா நீட்டாக வந்து இருக்க மாட்டாங்க அவங்க துயரத்தில் இருக்கிறப்ப தலைவெறி கோலமாக வந்து ராஜா கிட்ட நீதி கேட்டாங்க அப்படின்னு இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொன்னதான் என்ன அணி அப்படின்னா தன்மை அணி அல்லது தன்மை நவிர்ச்சி அணி அல்லது இயல்பு நவீர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நமக்கு ஃபைனலாக ஒரு ஒரு ரெண்டு லைன் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வகை பொருளு மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் இது எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரத்தில் இந்த பாடல் வரிகள் வந்து இடம் பெற்றிருக்கு இதில் நம்ம என்னென்ன அணிகள் பார்த்துருக்கோம் அப்படின்னா தற்குனிப்பேற்ற அணி தீவக அணி அதுக்கப்புறம் நிரல் நிறை அணி தன்மை அணி அப்படின்னு சொல்லி நான்கு அணிகள் வந்து பார்த்துருக்கோம் நம்ம அடுத்த பார்ட்டில் புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ